பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. லூக்கா சுவிசேஷம் 7:44-47 வரை உள்ள வசனங்கள். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பரிசேயின் வீட்டிலே இயேசு விருந்துக்கு அழைக்கப்படுகிறார். இயேசு அவருடைய சீஷர்கள் அநேகர் அந்த விருந்தில் அமர்ந்திருக்கும் போது பாவி என்று எண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீ வந்து இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து கண்ணீரால் பாதத்தை நனைத்து தன் தலைமுடியினால் அதை துடைத்து முத்தமிடுகிறாள். அந்த பரிசேயன் அதை பார்த்து இயேசுவையே சந்தேகப்படுகிறான், இவர் தீர்க்கதரிசியாக இருந்திருந்தா இவ யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமே என்று. அப்பொழுது இயேசு சில காரியங்களை பேசுகிறார். பேசிவிட்டு தான் சொல்லுகிறார், நான் உன் வீட்டிற்குள் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறது அன்பின் கிரியை, அன்பின் கிரியை. அவர் மேலே நான் வைத்திருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறேன் என்பதை தேவன் எனில் எதிர்பார்க்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை எவ்வளவு பேருக்கு பிடிக்கும் கேட்டால் எல்லாரும் தான் கை தூக்கும். இயேசுவின் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பை, நேசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? வெறும் வார்த்தையில் மட்டுமா அல்லது வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறோமா? அந்த கிரியை அதை காண்பிக்கிறதா? ஆண்டவர் மேலே நான் வைத்திருக்கிற அன்பை என்னுடைய கிரியைகள் மூலமாக எப்படி வெளிப்படுத்துகிறேன் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த பரிசேயன் சீமோன் அவன் என்ன நினைச்சா, ஆண்டவருக்கு நல்ல ஒரு விருந்து வைத்து, ஒரு டாப் விருந்து வச்சு அவர் கனப்படுத்தணும்னு விருந்து ரெடி பண்ணான். ஆனால் தேவன் எதிர்பார்த்த அந்த சின்ன சின்ன காரியங்கள், ஆமேன், அவன் அதை செய்ய தவறிவிட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பின் கிரியை, அன்பின் பிரயாசம், இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பை தம்முடைய ஜீவனையே தந்து காண்பித்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய நேசகுமாரன், தம்மடியில் இருக்கிற செல்லப்பிள்ளை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அப்படி கொடுக்கிறார். தந்தருளி அன்பு கூர்ந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. நாம் அவர் மேல் வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? இதை தேவன் எதிர்பார்க்கிறார். பேதுரு பின்வாங்கி போகிறான், மீண்டும் மீன்பிடிக்க போகிறான். இயேசு கரையிலே நின்று அவனை பக்கத்திலே வரவழைத்து, பேதுருவே அன்பு கூறுகிறாயா என்று கேட்கிறார், ஏக்கத்தோடு கேட்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது அதுதான். நாம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் போது அது மற்றவர்களுக்கு முன்பாக தேவனே நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறவைகள் நல்ல அன்பின் கிரியைகள். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது. இதுதான் அன்பின் கிரியை, நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம் அதுவே நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறதும் அதுவே. கர்த்தர் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட நற்கிரியைகள், அன்பின் கிரியைகள் வெளிப்பட கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் மேலே நீங்கள் வச்ச அன்பை கிரியையினால் காண்பித்தீங்கப்பா, உங்கள் மேலே நாங்கள் வச்சிருக்கிற அன்பையும் அப்படியே காண்பிக்க கிருபை தாரும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.